இந்த சபையில நிறைய படிச்ச பிள்ளைங்க இருப்பீங்க. உங்ககிட்ட நான் அன்பான ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரே ஒரு கேள்வி, இந்தியாவில் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு ஊழியக்காரங்க? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு சபைகள்? ஏன் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய மிஷினரிகள் வெளியே போறாங்க? வேர்ல்டு வைடு எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு தமிழ் மிஷினரி இருக்க தான் செய்கிறாங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏம்மா சிஸ்டர், ஐயா, உங்களுக்கு என்ன காரணம்? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ மிஷினரிகள் இருக்காங்க, இவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க? நாளுக்கு நாள் சபைகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, ஏன் சொல்லுங்க? தயவுசெய்து சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். வேற நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன். மிஷினரிகள் எப்படிப்பட்ட மிஷினரி? தொப்பியில கூழ் வாங்கி குடிச்ச ராக்லண்ட் மாரியா, 24 வயதுலேருந்து தரையில் எழுதி 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 பைபிளை மொழிபெயர்த்துட்டு 37 வயசுல ஸ்டொமக் கேன்சர்ல இறந்து போனார அந்த சீகன் பால்கு மாதிரியா? என்ன காரணம்? அதை ஐயா முன்னாடியே சொல்லிட்டாங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நம்முடைய கைகளில் நம்ம மொழியில் பரிசுத்த வேதம் இருக்கிறது. That is the reason. இது ஒன்று தான் காரணம். இந்தியாவில் 1600 மொழிகளுக்கு அதிகம் உண்டு, ஆனால் எல்லா மொழிகளிலும் வேதம் இல்லை. நான் எல்லா சபையிலும் வாலிபர்களை பார்த்து நான் அழைக்கிற ஒரு காரியம் உண்டு. ஏன் நீங்கள் ஒரு மொழியை கற்றுக்கிட்டு இந்தியாவில் ஒரு மொழியில் பைபிள் மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது? தரிசனம் உங்களுக்குள்ளே உருவாகட்டுங்க. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய சொந்த குடும்பத்திற்காக எத்தனையோ லட்சங்களை செலவழிக்கிறோம். ஏன் ஒரு குழுவை அமைக்க கூடாது? இந்த சபையில ஒரு கமிட்டி போட்டு, அதுக்கு ஒரு லீடரை போட்டு, ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணி, அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு, அதில் ஏன் மொழியில் வேதத்தை மொழிபெயர்க்க கூடாது? செய்யலாமா இல்லையா? அந்த தீமை இன்னைக்கு நாங்கள் உங்கள் மனசில் வச்சுட்டு போகிறேன். தயவு செய்து செய்யுங்க, நிச்சயமாக உங்களால் முடியும். சீகன் பாலுக்கு பிறகு 380 மிஷினரி தரங்கம்பாடிக்கு வந்து முழு வேதாகமத்தை நமக்கு நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. சிஸ்டர், அதை விட சிறப்பான ஊழியம் இருக்க முடியுங்களா சொல்லுங்க? நீங்கள் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரட்சிக்கப்படுகிற எல்லாருடைய கணக்கு யார் தலையில் எழுதப்படும் தெரியுமா? ஜெர்மானிய மிஷினரி சீகன் பால்க்கு மேலே. தயவு செய்து நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவருக்கு உங்களை ஒப்படைங்க. ஆண்டவரே, இந்தியாவில் ஏதாவது ஒரு மொழியை நான் கற்று, ஒரு மொழியை கற்றுக்க 6 மாதம் போதும்.